ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேது கிச்சன் இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இதனால் நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணது ரெண்டு தக்காளி ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆறு பல் பூண்டு சிறிய துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் மசாலாவிற்கு தேவையான பொருள் ஒன்றரை ஸ்பூன் தனியா அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு ஒரு தேக்கரண்டி அளவு உடைத்த கடலை ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இப்போ கடாயில் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம தனியாக சேர்த்துக்கலாம் இப்போ சோம்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து மிளகு சீரகம் சேர்த்துக்கிறேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அடுத்து உடைத்த கடலை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வதங்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா இருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் வதங்கட்டும் இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்ததும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் வதங்கட்டும் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கி இருக்குது இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஆறுனதும் இப்போ இதை நான் மிக்சி ஜாரில் மாற்றி வச்சுக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரியட்டும் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மசாலாவையும் வெங்காயத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்ச இதில் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கிரேவி நல்லா அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ கொத்தமல்லி தூவிக்கிறேன் இப்போ நம்ம ரொம்பவே டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆகிடுச்சி சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ் இது ரைஸ்க்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்